அருள்மிகு வடபழனியாண்டவர் திருக்கோவிலில் திங்களன்று அண்ணாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது கோவிலின் தென்மேற்கு பகுதியில் தனி சன்னதியில் எழுந்தருளும் சொக்கநாதருக்கு சிறப்பு பூஜைகளுடன் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேத விற்பன்னர்கள் வேதங்களை ஓதினர் சிவாச்சாரியார் சொக்கநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்தார் பின்னர் அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அவருக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அண்ணாபிஷேகத்தை காண நூற்று கணக்கான மக்கள் கோவிலில் திரண்டனர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அன்னம் பிரசாதமாக வழங்கப்பட்டது வருஷ வருஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் வர அண்ணா அண்ணாபிஷேகம் ரொம்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமா இருந்தது சிவனை தரிசனம் பண்ணது ரொம்ப எங்களுக்கு நல்லா ரொம்ப இதா இருந்தது வடபழனி முருகன் கோயிலில் உள்ள சிவனுக்கு இன்னைக்கு ஐப்பசி மாசம் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் ரொம்ப ஜோரா நடந்தது இந்த அண்ணாபிஷேகத்தை அந்த சிவனை பார்த்தாலே அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அது அதாவது யூஸ்வலி வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் அது அப்படியே நேரில் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது ஜவஜோதியாக இருக்குது ஒரே கூட்டம் இங்கே ஐப்பசி மாதம் அந்த பௌர்ணமி மாதம் ஒவ்வொரு வருஷமும் அண்ணாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்குது ஆள் ஜனங்களும் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க அது பார்க்க பார்க்க அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கேன் அண்ணாபிஷேகம் ஆனால் ரொம்ப விசேஷமாக நடந்தது